Just a word of appreciation for the wonderful Mass we just celebrated and concluded now. Devotion to God-loving Father, our Abba Father, is an important devotion which we have to expend not only on particular parish Ayyanavaram. I am really happy that they are doing wonderful service, the loving God the Father, by this devotion, and also other parishes and other places of our archdiocese all over India, all over the world. Just imagine, God Himself comes down, asks a sister, why can't you honor me, and proposing a day and month to honor how He is a loving Father. It's wonderful. Our God is not only a creator, omnipotent, He is a loving Father. He loves us as true children. As we are children, we should be rather proud. It is our obligation and duty to propagate this devotion of God-loving Father to the whole humanity, to the whole mankind. Because God's love is manifested in Jesus Christ through the Holy Spirit. எனவே இறையசில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருப்பலியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும், ஏனெனில் கடவுளின் அன்பு, நிறைவான அன்பு, கடவுள் தந்தையாக அன்பு செய்கின்றார் என்ற நிலையில் இத்திருப்பலியில் நாம் அன்பின் தந்தையை கொண்டாடினோம். பக்தி முயற்சி, அன்பு நிறைந்த கடவுள், அன்பு நிறைந்த தந்தையின் பால் கொண்டிருக்கின்ற பக்தி முயற்சி அய்யனாவரம் பங்கிலே மட்டுமன்றி அங்கு அந்த பக்தி முயற்சியை பரப்பி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய நன்றியும், என்னுடைய பாராட்டுதல்களும், என்னுடைய வாழ்த்துக்களும். I wish and pray that you take this devotion outside the parish to all the parishes in the archdiocese and beyond the archdiocese, because it's a devotion very much necessary. God, our Father, our Creator, is a tyrant, is a loving God, has come out His creatorship level to ordinary Abba Father. So I wish you all the best. Let your venture, your initiative in this sector be ever fruitful. For that, I assure you of my support and my prayers to all of you. Thank you, Father. எனவே இறையசில் அன்புக்குரியவர்கள், இந்த பக்தி முயற்சியை அந்த அய்யனாவரம் புனித டோன் போஸ்கோ பேராலயத்து ஆலயத்திற்கு மட்டுமல்ல, திருத்தலத்திற்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் கொண்டு செல்வதற்கு நாம் அனைவரும் அந்த பக்தி முயற்சியில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உறுதுணையாக, உதவியாக இருந்து நம் தந்தையாகிய கடவுள் அன்பின் தந்தை என்பதை பறைசாற்ற நம்மால் இயன்றளவு முயற்சி எடுக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய அனைவரின் சார்பாகவும் அந்த பக்தி முயற்சியை சிறப்புற செய்து கொண்டிருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும், ஜபங்களையும், பாராட்டுதலையும் தெரிவித்து கொண்டு அவர்களோடு என்றும் நாம் அனைவரும் இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக, வழிகாட்டியாக, ஆறுதலாக இந்த பக்தி முயற்சியை நம்முடைய உயர் மாரமட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல முயற்சி செய்வோம் என்ற மன உறுதியுடன் இறை அருளை நாடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜபத்தையும் ஆசிரையும் வாழ்த்துதலையும் கூடி இறைவன் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான, அமைதியான ஞாயிறை தர தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ விஷ் யூ எ ஹாப்பி, பிளசன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் சண்டே டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. மே அவர் லவ்விங் ஃபாதர், அபா ஃபாதர், பி வித் யூ, கைட் யூ, கன்சோல் யூ, என்கரேஜ் யூ at this moment of uncertainty caused by the pandemic COVID-19. May God bless you all. Ungal anaivarayum iraivan aashirvadipaaraga. Nandri.